ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கோல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் இருக்கிற சப்பாத்தியை வச்சே சில்லி சப்பாத்தி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆறு சப்பாத்தியை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நாம் கடாயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நான் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை அதில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா லைட்டாக கொஞ்சம் கலர் மாறும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணியும் செய்யலாம் சப்பாதியே இல்லை இதை வந்து வறுக்காமலும் அப்படியும் கூட செய்யலாம் வறுத்து செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் லைக் கலர் மாறிடுச்சு இப்போ நாம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சு அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு ரெண்டு பட்டை துண்டு வந்து நான் சின்ன சின்னதாக உடைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டு ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே சேர்த்துட்ட பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்து லைட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சோம்பு நல்லா வறுப்பட்டதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப குட்டியாக வேணால் ஓரளவுக்கு மீடியமாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு தக்காளி அது கொஞ்சம் லைட்டாக பெரிய தக்காளி தான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஆயில் கூட தனியாக பிரிஞ்சு வருது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம காரம் கம்மியாக போட்டுக்கலாம் பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் நான் முன்னாடி போட மறந்துட்டேன் நான் மசாலா சேர்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மசாலாவோடு மிக்ஸ் ஆனதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போதும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாலாம் கொஞ்சம் வதங்கணும் அதுக்காக ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க நிறைய வேணாம் அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் ட்ரை ஆகிடும் நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டதும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சப்பாத்தியாக அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்குன்னு தனியாக சப்பாத்தி கூட செய்ய தேவையில்ல நீங்கள் மார்னிங் சப்பாத்தி செஞ்சு அது மீந்து இருந்தால் கூட நீங்கள் ஈவினிங் இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சூப்பரான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் எக்கு கூட சேர்த்து பண்ணலாம் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆலுஞ்ச் ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்